எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் சினிமா நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜெய்யோட புதிய திரைப்படம், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சூரி படத்துக்கான அப்டேட், அதுக்கப்புறம் பரத் நடிக்கிற புதிய த்ரில்லர் திரைப்படம், இந்த சினிமா நியூஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஜெய் அவர்களோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி. இந்த படத்தை தொடர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அவர் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் அறம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த கோபி அவர்களோட டேரக்ஷனில் ஜெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய படத்தில் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஹிமா நம்பியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான நேம் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான நேம் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பாலை மையப்படுத்தி இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. வெற்றிமாறன் அவர்களோட டேரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அசுரன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஹிட்டா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரிய அவர்களை வச்சு ஒரு புதிய படம் வந்து டைரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நான் முத்துக்குமார் அவர்களோட கவிதையை மையமாச்சு தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜ்நபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலை மையமா வச்சு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பரத் அவர்களோட நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்த படம் வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஹிட்டா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரத் அவர்கள் வந்து லாஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த த்ரில்லர் படத்துல ஒரு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சுனீஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளம், அதுக்கப்புறம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் நடக்கிற கதை தான் வந்து பாத்தீங்கன்னா படமா வந்து எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த படத்துக்கான பின்னணி வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ், தேங்க் யூ. இந்த மாதிரி என்ன சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ். சந்திரம் வந்ததும் இந்த சினிமாதான்.